ஹலோ விவஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை. இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரையை கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தாதாங்க அழுத்துங்க. வாங்க இந்த லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ட்ரை பண்ணுறதுனால நமக்கு அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் வரும், நம்ம கடாயில் ஒட்டாமல் நமக்கு வரும். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி துணி எடுத்து அதை வெண்டைக்காயை வச்சு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கால் மூடி தேங்காய் எடுத்து ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 500 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டனால பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்துருக்க 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் உப்பும் வெண்டைக்காயோட நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தேங்காயை ஊற்ற போகிறோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காயை ஊற்றினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நல்லா தண்ணி சத்துலாம் வத்துற வரைக்கும் தேங்காயை நல்லா நடுவில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள் தண்ணிலாம் வத்திருக்கு. இந்த மாதிரி வத்தினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒன்றோட ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். தண்ணி வத்தினதுக்கப்புறம் இப்படி சேர்த்து கிளறுனா வெண்டைக்காயோட ஒட்டாமல் நல்ல உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் நடுவில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி வத்தினதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு வரும். கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை தயாராக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.